ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டேஸ்டியானது மட்டும் இல்லை, ஹெல்தியான மின்ட் ரொட்டி தான். ரொம்ப ஈஸியான இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு மிளகு நல்லா ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருந்தால் தான் வாய்க்கு வரப்போ காரம் இருக்காது. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரை நிமிஷம் போல் இதை வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு அரை நிமிஷம் போல் வதக்கினா போதும், இது நல்லா ஆறட்டும். இது ரெடி ஆகிடுச்சு, நல்லா சூடு ஆறணும். இப்போது நல்லா சூடாரிடுச்சு, கோதுமை மாவு சேர்த்து பினஞ்சிக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்துக்கு தகுந்தபடி தான் கோதுமை மாவு சேர்க்கணும், அதிகமாக சேர்த்தா நல்லாவே இருக்காது. நான் சேர்த்துருக்கிற வெங்காயத்துக்கு இன்றைக்கி 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். வெங்காயம் தண்ணி விடுன்றதுனால உடனே தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பினஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிணைஞ்சிக்கணும். கெட்டியாக பிணைஞ்சிட்டோம்னா ரொட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும், குளக்குள்ளன்னு பிணைஞ்சிட்டோம்னா தேய்க்கவே வராது. அதனால் மீடியமாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும். இதை ரெகுலராக நாம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியது தான். அழுத்தி தேய்க்கக்கூடாது, சாஃப்டாக தேய்க்கணும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நாம் சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நாம் ரெகுலராக தேய்க்கிற மாதிரி ரொம்ப வட்டமாக ஈஸியாலாம் தேய்க்க வராது, ரஃப்பாக தான் தேய்க்க முடியும். நாம் தோசைக்கல்லில் வச்சு அப்படியே தட்டி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேய்ச்சி தான் போடுறேன். தேய்ச்சி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் தேய்ச்சியே போட்டுடுறேன். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, சாஃப்டாக தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சோம்னா நல்லா ஒட்டிக்கும். இது நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாலாம் வராது, ஆனால் குயிக்காக தேய்ச்சிடலாம். அவ்வளோதான் தேய்ச்சிட்டேன். இது நல்லா தோசைக்கல் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். வேகிறதுக்கு லேட் ஆகும். கல் காஞ்ச பிறகு நாம் தேய்ச்சி வச்சுருக்கிற ரோட்டியை போட்டு ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் விருப்பப்படுறவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆனால் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும், இல்லைன்னா கருங்கி போயிடும். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய புதினா ரொட்டி சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட சிம்பிளாக சட்னி அரைச்சாலே போதும், இதை வெறுமனையை கூட சாப்பிட்லாம். இந்த எம்மியான புதினா மசாலா சப்பாத்தியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.